தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே மறுபடியும் வெல்லும், சாதிய வாழ்விலுக்கு எதிரான களங்களில், பாலின சமத்துவத்திற்கான முன்னெடுப்புகளில், மக்களின் நம்பிக்கைக்காக போராடும் போராட்டங்களில், அனைத்து சாதியரும் ஒன்றுதான் என்ற கோரிக்கைகளில், பொதுச்சேரி மக்களின் நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் போராடி வரும் இளம் வேங்கை நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார். வீரர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார், வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார், பிடித்தாலும் புதைத்தாலும் வழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உணவாகுவார். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை, தலைவா தலைவா உயிர். ஆதிக்க எதிர்ப்பின் குறியீடு ரிச்சர்ட் ஜான்குமார் உலகை நேசித்த சேக்குவாராவின் மறு உருவமாக அவதரித்து இளைஞர்களின் மனதில் புதைந்திருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் ரிச்சர்ட் ஜான்குமார். சமூக போராளி, பெண்ணியம் பேசியவன், புரட்சி தலைவன், பன்மொழி திறமை கொண்டவர், மக்களின் மனம் கவர்ந்த பாவலன் என்று இவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே இங்கு நடந்து வந்தோம் என்று பாரதியை போல பெண் உரிமைக்காக போராடி வரும் சரித்திர நாயகனும் இவர்தான். சாதி முறையை ஒழிக்க தீண்டாமை குறித்து மக்கள் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் மகத்தான செயல் வீரரும் இவர்தான். புதைக்கப்படாத கனவுகள் கொண்டவர், கனவுகள் மெய்ப்பட ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக போராடி வரும் மக்கள் நாயகன். காந்தியை போலே அமைதியாக இருந்து தன்னை எதிர்ப்பவர்களுக்கிடையே அகிம்சை முறையில் போராடி ஜெயித்தவர். சிறுவயது முதலிருந்தே மக்களுக்காக பணியாற்ற வேண்டுமென ஆசைப்பட்டதால் தான் உயிரினும் மேலாக நினைத்த நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்காக 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் களம் இறங்கினார் ரிச்சர்ட் ஜான்குமார். ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் மக்கள் மேல் காட்டும் பாசத்தை பார்த்து பின்னர் வரவேற்புகள் அதிகமாகின. சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்ற ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. எந்த தொகுதி மக்களுக்காக அவர் அரசியலில் பணியாற்ற வேண்டுமென ஆசைப்பட்டாரோ, எந்த தொகுதி மக்களின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமென இந்த கொரோனா காலகட்டத்திலும் ஓடி ஓடி உழைத்தாரோ, அந்த தொகுதி மக்களில் சிலர் இவருக்கே துரோகம் செய்ய நினைத்து ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களை எதிர்த்து நின்றவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வாக்களித்தனர். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம், கலமே போனாலோ வாழ்ந்திடுராசா, கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட, புத்ததே ஆனால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், தர்மமே மறுபடியும் வெல்லும் என்ற பழமொழியை மெய்ப்பிக்கும் வகையில் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் தன்னை எதிர்த்து நின்றவர் மத்தியில் பாஜக சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்றார். பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, ஏட்டை துடைப்பது கையாலே, மன வீட்டை துடைப்பது மதியாலே, வேட்டை அடிப்பது வில்லாலே, அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே, காற்றை படைப்பது மனதாலே, இந்த காயத்தை காப்பது செய்கையாலே என்ற பாரதியாரின் வரிகளை உண்மையாக்கினார் நம் ரிச்சர்ட் ஜான்குமார். தமிழரின் வீரத்தில் கொஞ்சமும் மிச்சமில்லாமல் பிறந்து வாழ்ந்து வரும் இளம் புயல் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். I'm done.
சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்று கிரேணமாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வே என்று நினைத்தாயோ.